வணக்கம் சார். வணக்கம். சசிகலா அவர்களின் உறவினர்களுக்கு சொந்தமான மிடாஸ் நிறுவனத்திலிருந்து தமிழக அரசுக்கு மதுபானம் கொள்முதல் பண்ணுறதுக்கான புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. இந்த நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஆயிரக்கணக்கான மதுக்கடைகள் இருக்குது. இந்த மதுக்கடைகளில் மதுபானம் வந்து அரசாங்கம் மற்ற தனியார்கிட்டருந்து வாங்கி அதை விற்கிறாங்க. ஒவ்வொரு அரசாங்கம் அவங்க வரும்போதும் அவங்கவுங்களுக்கு வேண்டியவங்ககிட்ட தான் வாங்கி விற்பாங்க. உதாரணத்துக்கு ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது மீடாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சசிகலாவின் உறவினர்கள் நடத்தும் கம்பெனிலேருந்து தான் மது வாங்கினாங்க. பேருக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் டிஆர் பாலு நடத்துகிற கம்பெனிலேருந்து, ஜெகத் ரட்சகன் கம்பெனிலேருந்து, ஏன்னா இவங்கெல்லாம் எதிர்கட்சி, நாளைக்கு நமக்கு எதிராக எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அவங்ககிட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவாங்க. இப்போ புதிய எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஆரம்பத்தில் மீடாஸ் வாங்கினாங்க, அப்புறம் அதிலேருந்து வாங்காமல் இது பண்ணாங்க அரசியல் காரணமாக. இப்போ ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவங்க கட்சியை சேர்ந்த ரெண்டு பேர் டிஆர் பாலு ஜெகத் ரட்சகன் இவங்கெல்லாம் மது சப்ளை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு சசிகலாவின் மீடாஸ், சசிகலாவின் உறவினர்கள் நடத்தக்கூடிய மீடாஸ் கம்பெனியிலிருந்து மதுவை வாங்குவதற்கு ரகசியமாக ஸ்டாலினுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா இன்றைக்கி தினமலரில் செய்தி வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பூரா ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் எதிர்கட்சி, இவங்க ஆளுங்கட்சி, நாங்கள் ரெண்டு பேர் எதிரிகள், அதிமுக உறுப்பினர்களுக்கு தான் நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் ஆதரவாளர்களுக்கு, அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடியவங்களே ஸ்டாலினோட இப்படி தலைமை தாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதிமுகவை கைப்பற்ற நினைக்கிறவங்களே ஸ்டாலின் கூட இப்படி ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்க பிஸ்னஸை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டாலின் பாருங்கள், அவர் ஆரம்பத்தில் சொன்னார், நான் வந்த உடனே ஜெயலலிதா மரணத்தான் தான் முதல்ல விசாரிப்பேன், வாயவே திறக்கலை. காரணம் நான் எங்கே ஏற்கனவே பேட்டியில் கொடுத்தோம், யாருமே நம்பலை. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஸ்டாலினுக்கும் சசிகலாவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குது, ரகசிய கூட்டணி இருக்குது. அமமுகவை எலெக்ஷனில் நின்று அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஸ்டாலின் சசிகலாட்ட கூட்டணி வச்சுருக்கார், ரகசிய கூட்டணி, பெருமளவு பணமும் கொடுத்துருக்காருன்னு சொன்னோம். அப்போ யாரும் நம்பலை. அடுத்து விஜயகாந்தை பிரித்து அதிமுக விட்டு பிரித்து அதிமுகவை தோக்கடிக்கிறதுக்கான வேலையை சசிகலா, ஏன்னா சசிகலா சொன்னால் தானே பிரேமலதா விஜயகாந்த் கேட்பாங்க, பெருமளவு பணத்தை கொடுத்து இழுத்தாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ கூட ரொம்ப பேர் நம்பலை. இன்றைக்கி அந்த கூட்டணி வெளியில் வந்துருச்சு, கூட்டணியின் ரகசியம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. சசிகலாவும் ஸ்டாலினும் கூட்டணி சேர்ந்து சசிகலாவின் மது தவிலிருந்து தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய மதுக்களை இனி அரசாங்கத்துக்கு வாங்கி வைக்க போகிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பூரா வந்து முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் அரசியல் எதிரிகள் மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுது. தொழில் முறையாக வந்து இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி கூட ராதிகா அவர்கள் சன் திமுகலேருந்து வெளியே போனதுக்கப்புறமும் தொடர்ந்து சீரியலில் நடித்தாங்க. ரஜினி அவர்கள் சன் பிக்சர்ஸில் படம் பண்ணுறாங்க. தொழில் வேறு, அரசியல் வேறுன்னு பார்க்க வேண்டாமா? இல்லை, அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற ராதிகா ரஜினிகாந்த்லாம் அரசியலில் இல்லாதவங்க. இவங்க அரசியல்லையும் இருக்கிறவங்க, பிஸ்னஸும் பண்ணுறவங்க. இப்போ ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஓட்டுக்கு 1000-2000 கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தார், ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணார். பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆளுக்கு 300 கோடி ரூபா செலவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அறுவடை பண்ணணும்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அவங்க போட்டது இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு போட்டாங்க. இப்போ வந்து அறுவடை பண்ணணும். அப்போ கட்சியாவது மண்ணாகட்டியாவது எதிரிகளாவது நண்பர்களாவது நமக்கு தேவை பணம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய மற்றவர்கள்னால் இரண்டு இதில் இவங்க வந்து அரசியல், இவங்க மெயின் அரசியல் எதிரிகள், இவங்க எதிர்த்து எதிர்த்து நிற்கிறவங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டை அள்ளி வீசுகிறவங்க. அப்படிப்பட்டவங்களே வெளியில் நமக்கு அப்படி காட்டிட்டு நமக்கெல்லாம் முட்டாளாக்குற மாதிரி உள்ளுக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஜனங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருத்தை பதிவு செய்கிறோம். மோடி அவர்கள் விவசாயிகள் சட்டத்தை திரும்ப பெறதா அறிவிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து நாங்கள் செஞ்ச போராட்டத்துக்கான விளைவு தான் இந்த திரும்ப பெறுதல்னு சொல்லியிருக்காங்க. எது கட்சிகளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது வந்து பஞ்சாப் விவசாயிகள் ஒரு வருடத்துக்கு மேலாக டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கிடைத்த வெற்றி தானே ஒழிய திமுக உள்பட காங்கிரஸ் உள்பட கம்யூனிஸ்ட் உள்பட இவங்கெல்லாம் அரசியல் லாபத்தை பார்த்து போராட்டம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு யாருக்குமே இதில் இது கிடையாது. மோடி அவர்களுக்கு வந்து எல்லோரும் நன்றி சொல்லணும். விவசாயிகள் ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்லையே இது வந்து மோடி ரத்து செஞ்சுருக்கணும், இதுவே லேட்டு. ஏன்னு கேட்டேன்னா, நீங்கள் ஒரு விவசாயிகளுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரீங்க,
விவசாயிகளே எங்களுக்கு வேணாம், நாங்கள் பாதிக்கப்படுறோம்னு சொல்லும்போது நீங்கள் அதை கவனித்து உடனடியாக அவங்களுடைய குறைகளை தீர்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றது தான் சரியான விஷயமா இருக்கும். அரசியல் கட்சிகள் இதுக்கு பின்புலத்திலிருந்து இந்த போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு உங்கள் தரப்பு நியாயமாக இருந்தாலும், ஒரு வருஷமெல்லாம் வந்து வெறும் அரசியல் கட்சி தூண்டுதல்னால இவ்வளவு விவசாயிகள் வந்து போராட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, அந்த பிரச்சனை என்னங்கிறத நாங்கள் கண்டுபிடித்து விவசாயிகளின் சம்மதத்துடன் மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா ஏற்கனவே ஆரம்ப கட்டத்திலேயே விவசாய சட்டம் கொண்டு வரும்போது நீங்கள் வீடியோ கொடுத்து பாருங்கள், அதை நாங்கள் எதிர்த்து பேசியிருக்கோம், விவசாய சட்டத்தை எதிர்த்து பேசியிருக்கோம். அதனால் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலாச்சு, இப்போதாவது மோடி நல்ல முடிவை எடுத்திருக்கிறார், வருங்காலத்தில் மோடி அவர்கள் வந்து மற்ற எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்ச மாதிரி உள்நாட்டு பிரச்சனைகளில் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அதை மறுபரிசீலனை செய்து அதற்கான விஷயங்களெல்லாம் சரி பண்ணிட்டு புதிதாக சட்டம் மக்கள் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் புதிய சட்டம் கொண்டு வாங்க. இப்போ மற்ற எல்லா சட்டத்துக்கும் இவ்வளோ போராட்டம் நடத்தலை, நீங்கள் வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு கொண்டு வந்தீங்க இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தலை, புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்தீங்க இவ்வளோ பெரிய போராட்டம் யாரும் நடத்தலை, ஒரு விவசாயத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பாதிக்கக்கூடிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மோடி அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்கிறோம், சட்டத்தை வந்து ரத்து செய்கிறோம்னு சொன்னது சரியான முடிவு. அது வந்து நம்ம உண்மையிலேயே அவருக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். அரசின் திட்டங்களை நாடு முழுவதும் இருக்க மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு ஒரே அவை தான் சரியானதாக இருக்கும்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி பார்த்து? இது கரெக்ட். ஏன்னா இரு சபைகள்னு இருக்குது டெல்லியில் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் லோக்சபா ராஜ்யசபா. லோக்சபாங்கிறது நம்ம எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பது தான் லோக்சபா. ராஜ்யசபாங்கிறது நம்ம எல்லா மாநிலங்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஓட்டு போட்டு ராஜ்யசபா. இந்த ரெண்டு சபையில் லோக்சபாவுக்கு தான் அதிகாரம் அதிகம். ஆனால் ஏதாச்சும் மசோதா பாஸ் பண்ணணும், சட்டம் பாஸ் பண்ணணும்னா ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி இல்லைன்னா அது வந்து பாஸ் பண்ண முடியாது. இது வந்து ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு சபா, மக்களெல்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய லோக்சபாவை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு, ராஜ்யசபாங்கிறது தேவையில்லை, அதுக்கு செலவும் அதிகமாகுது, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது நீண்ட நாள் எல்லோருடைய வாதம். அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறதுல யாருக்கும் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் மோடி அவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னென்னா, நீங்கள் வந்து டெல்லியில் மட்டும் இந்த ரெண்டு சபையில் ஒரு சபையை ஒழிச்சா போதாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள்லேயும் ஒரே ஒரு சபை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சட்டம் கொண்டு வரணும். ஏன்னா ஸ்டாலின் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, இங்கே மேல் சபையை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 50 மேல் சபை உறுப்பினர்கள் வருவாங்க, அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், 30-40 பேர். ஒவ்வொருத்தருக்கும் 5 கோடி வாங்கலாம், அதில் ஒரு 200 கோடி வரும். அதுக்காகத்தான் ஸ்டாலின் வந்து மேல் சபையை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றார். எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சியில் இருக்கும்போதே இந்த மேல் சபை ஒழித்தார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு. இப்போ ஸ்டாலின் கொண்டு வர்றது காரணம், 5-5 கோடி கொடுத்து கொடுக்கலாம், எவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காம அதிருப்தியில் இருக்காங்களோ திமுகவில் அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், நில பகிர்ப்பு பண்ணுறவன், திமுகவில் பெரிய ரவுடிகள்லாம் இருப்பாங்க, அவங்க ஒரு கட்சி மேலே எதிர்ப்பில் அதிருப்தியில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் திருப்தி படுத்துறதுக்காக இந்த மேல் சபையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றாரு மோடி அவர்கள். அங்கே டெல்லியில் ஒரு சபை கொண்டு வர்ற மாதிரி இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் ஒரு சபை தான் இருக்கணும்னு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் மோடிக்கு வைக்க விரும்புகிறோம். ராஜ்யசபாவை விளக்குறது மூலியமாக எதிர்கட்சிகளோட பங்களிப்பு வந்து மேல் சபைகளில் இல்லாமல் போகிறது இல்லைங்களா? இப்போ அதிமுக எம்பி எலெக்ஷனில் ஜெயிக்கலனாலும் அவங்க ராஜ்யசபா எம்பி அனுப்புகிறாங்க, இந்த நிலைமை வந்து பின்னாடி மாறுபடும் இல்லையா? இல்லை, இப்போ எம்பி எலெக்ஷனில் நிற்கும் போதே மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுற மாதிரி எதிர்கட்சிகளுக்கும் ஓட்டு போடுறாங்க. அப்போ லோக்சபாலேயே அந்த ரெப்ரசன்டேஷனுங்கிறது வரும். நீங்கள் சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முந்தைய ஆட்சியில் அதிக எம்எல்ஏக்கள் இருப்பாங்க, அவங்க ராஜ்யசபாவுக்கு அதிக இவங்களாக அனுப்பியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வர லோக்சபாவில் மக்கள் வந்து வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அது மாதிரி விஷயங்கள் 1-2 ஸ்டேட்டில் தான் வரும். இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மம்தா பானர்ஜிக்கு லோக்சபாலேயும் ஆதரவு இருக்குது, ராஜ்யசபாலேயும் ஆதரவு இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்ததுனால எம்பியில் அவங்க தோற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. மெஜாரிட்டி ஸ்டேட்டு, பெரும்பாலான மாநிலங்களில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. அதனால் ஒரே சபை தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு வந்தால் அரசாங்கத்தின் பணம் மிச்சம். ஊழல் அரசியல்வாதிகள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய
சூழ்நிலையை நாம் தடுக்கலாம். முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த மேல் சபையை கொண்டு வரணும்னு அவங்க கொண்டு வர்றதுக்கு காரணமே இதை வச்சுக்கிட்டு பெரிய பணம் சம்பாதிக்கணும் தான். அதை தடுத்து நிறுத்தவாவது மோடி அவர்கள் இந்த ஒரு சபை அப்படிங்கிறத இந்தியா புறம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வந்து நம்ம நியாயப்படுத்த விரும்புகிறோம். வன்னியர் சங்கங்களின் தொடர் எதிர்ப்பு காரணமாக சூர்யாவின் வீட்டுக்கு 5 காவலர்கள் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் வந்து மேலும் வளரும்னு நினைக்கிறீங்களா? இதோட முடியறதுக்கு இல்லை, இதில் முதல்லாக ஒரு மாதிரி ஆரம்பித்த பிரச்சனை ஒரு அன்புமணி ராமதாஸ் சொன்ன வன்னியர்களுக்கு எதிரான பிரச்சனையை ஆரம்பித்தது இப்போ இன்னும் பெரிய வேறு வேறு பரிமாணத்துடன் வந்து விட்டது. உதாரணத்துக்கு போனதுலேயே நம்ம சொன்னோம், அந்த தீர்ப்பை படித்து பாருங்கள், எல்லாம் நான் கேட்குறதே தமிழ்நாட்டு மக்கள் பூரா கூகுளில் இருக்குது ஏற்கனவே. அந்த தீர்ப்பை படித்து பாருங்கள், சூர்யா அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடி பண்ணியிருக்காங்க, மக்களை முட்டாளாக்கியிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த பிரச்சனையில் இன்னும் இவர்களுக்கெல்லாம் நான் இன்னும் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். முதல்ல ஜெய் பீம் சர்ச்சை விஷயமா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சூர்யா 1 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு செக்கு கொடுத்துட்டார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் அந்த 1 கோடியை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அதுதான், அதாவது 2.5 லட்சத்துக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லாத வழக்கில் சம்மந்தப்படாத கம்யூனிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா? அப்படின்னா 2.5 லட்சம் சமுதாயத்துக்குன்னு சொல்லி தனி துறை எதுவும் இருக்கா? அதை எங்கே வச்சு செலவு பண்ண போகிறீங்க? இல்லைன்னா அந்த செக்கை வந்து அவருக்கே அவருக்கே நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க இல்லை இதுக்குன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் குறவர் இது தான் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்க போகிறீங்களா? அரசாங்கத்தில் இந்த பணத்தை என்ன பண்ண போகிறீங்கிறது நீங்கள் மக்களுக்கு வந்து பதில் சொல்லணும். ஏன்னா மக்கள் எல்லோரும் காத்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 1 கோடி செக்கை ஸ்டாலின் எப்படி செலவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் வந்து உடனடியாக அதை தெரிவிக்கணும். நான் ஆர்டிஐயில் உங்களுக்கு அனுப்புகிறேன் அரசாங்கத்துக்கு, உங்கள் அரசாங்கத்தை பதில் சொல்ல சொல்லுங்கள். அப்படி பதில் சொல்ல முடியும்னா ஸ்டாலின் ஒரு பொது அறிக்கையாக விடுங்க, என்ன பண்ண போகிறீங்க இந்த 1 கோடி ரூபாய் தவறாக கொடுக்கப்பட்டது, தவறான ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. நீங்களாச்சும் படித்து வாங்கியிருக்கணும், நீங்களாச்சும் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சிருக்கணும், படத்தை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டீங்க பொறுப்பு இல்லாமல். முதல் கேள்வி உங்களுக்கு அந்த 1 கோடியை எப்படி செலவு பண்ண போகிறீங்க. அடுத்த கேள்வி வந்து இந்த சந்துரு, இந்த சந்துரு வந்து அவர் நீதிபதி ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் அடிப்படையில் அவர் முதல்ல வக்கீலாக இருந்தார். உங்கள் வக்கீலுங்கிறவங்களுக்கு தெரியாதா, ஒரு படத்தை எடுக்கிறீங்க அதுக்கு பேர் பயோபிக்னு பேர், ஆங்கிலத்தில் வரலாற்று கதைன்னு பேர். ஒரு வரலாற்று கதையை படமாக எடுக்கிறதா இருந்தால் அதில் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்றிதழ் வாங்கணும். அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஒரு ஒப்பந்தம் போடணும். பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி அம்மாள் பாதிக்கப்பட்டாங்கள வழக்கு போட்டாங்கள அவங்கக்கிட்ட உங்கள் கணவர் படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இந்த ஒப்பந்தம் உங்களுக்கு குறைஞ்சது 10 லட்சம் to 20 லட்சம் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுடைய ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்து வாங்கணும். சந்துரு ஒரு வக்கீலாக இருந்தவர், சூர்யாவுக்கு தான் சட்டம் தெரியாது. வக்கீலாக இருந்த சந்துரு இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு பணத்தை கொடுக்காமல், அந்த ராசாக்கண்ணு குடும்பத்துக்கு 1 பைசா கூட கொடுக்காமல் ஏன் கொடுக்கலை நீங்கள்? அவங்க ஏழை, சட்டம் இதெல்லாம் தெரியாது, உங்கள்கிட்ட நஷ்ட ஈடுகட்டு அவங்களால வந்து கேஸ் போட முடியாதுங்கிற ஒரு தைரியத்தில் நீங்களும் சூர்யாவும் ஒன்று சேர்ந்து 1 பைசா கொடுக்காமல் ஒப்பந்தமே போடாமல் சட்டத்தை மீறி சந்துரு அவர்கள் எப்படி இந்த படத்தை எடுக்க சூர்யாவுக்கு நீங்கள் வந்து ஆலோசனை சொன்னீங்க, நம்பர் 1. 2, சந்துரு அடிக்கடி சொல்லிக்கிறாரு 5000 ரூபா தான் நான் வாங்கினேன் ஃபீஸுன்னு சொன்னீங்க சொல்கிறார். இந்த படத்துக்கு சூர்யாட்டிலிருந்து நீங்கள் 1,000,000 வாங்கினீங்க, ஏன்னா நீங்கள் நல்லவராக காட்டுறீங்க, நான் 5000 தான் வாங்கினேன், நான் தியாகம் பண்ணேன். இந்த படத்துக்கு பாதிக்கப்பட்ட ராசா கண்ணுவன் ஃபேமிலிக்கு 1 பைசா கொடுக்காமல் நீங்கள் 1,000,000 ரூபாய் சூர்யாட்டிலிருந்து பணம் வாங்கினீங்க. அதையும் இந்த கேள்விக்கு வந்து சந்துரு அவர்கள் பதில் சொல்லணும். 2 கேள்விக்கும் அடுத்தது சூர்யாவுக்கு 1 கோடி ரூபா நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து இருளர் இனத்தைச் சேர்ந்த குழந்தைகள் கல்விக்குன்னு கொடுத்துருக்கீங்க. எங்களுடைய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து குறவா இனத்தைச் சேர்ந்த குழந்தைகளின் கல்வி நிதிக்குன்னு தான் கொடுத்துருக்கணும். மாற்றி படம் எடுத்துட்டீங்க, உங்கள் தப்பை நியாயப்படுத்துறதுக்காக மாற்றி ஒரு செக்கை கொடுத்துட்டீங்க. 2 விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுலேயே இந்த பணத்தை எப்போவுமே நீங்கள் அகரம் ஃபவுண்டேஷனில் இருந்து தான் செலவு பண்ணுறீங்க, அப்போ அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்தே இதை அந்த குழந்தைகள் நலநிதிக்கு செலவு பண்ணியிருக்கலாம் கல்விக்கு, இதையாம் ஸ்டாலின்கிட்ட கொடுத்து விளம்பரம் தேடுனீங்க.
அதுதான் அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். அடுத்து இந்த பணத்தை நீங்கள் அகரம் இதிலிருந்து கொடுத்துருக்கக்கூடாது. நீங்கள் லாபம் சம்பாதிச்சீங்கல்ல ஜெய் பீம், நீங்கள் சம்பாதிச்ச லாப பணத்திலிருந்து தான் அந்த குழந்தைகள் கல்விக்கு நீங்கள் கொடுத்துருக்கணும். உங்கள் சொந்த பணத்திலிருந்து சம்பாதிச்ச பணத்திலிருந்து தான் கொடுத்துருக்கணுமே ஒழிய ஃபவுண்டேஷன் இதிலிருந்து உங்கள் சினிமா அதுக்காக கொடுக்குறது. ஏன்னா உங்கள் அகரம் ஃபவுண்டேஷனில் எப்போ கொடுக்குறீங்க, கல்வியில் பின்தங்கி இருக்கிறவங்க, நல்ல மார்க் வாங்கி சீட்டு கிடைக்காமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. உங்கள் படத்தில் வந்து ஒரு இதை சொல்லி நீங்கள் லாபம் சம்பாதிச்சுட்டு அதில் அகரம் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய நிதியை நீங்கள் உபயோகிக்கலாமா, ஏன் உபயோகித்தீர்கள், இந்த கேள்விக்கும் உங்களிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, இப்போ இவங்களுக்கு வந்து 15 லட்சம் ரூபா நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறீங்க, ராசா கொண்டு மனைவி பார்வதிக்கு. அவங்க சமீபத்து பேட்டியில் எனக்கு 1 பைசா கூட வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ராசா கண்ணுடைய மனைவிக்கு நீங்கள் கோடிக்கணக்கான பணம் சம்பாதிச்சுட்டு பணம் கொடுத்தீங்களா இல்லையா, ரெண்டாவது கேள்வி. கடைசி கேள்வி சூர்யாவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தில் ராசா கண்ணு மனைவிக்கு வீடு வாங்கி கொடுத்ததா நீங்கள் காமிக்கிறீங்க. தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராசா கண்ணு அவர்கள் மனைவிக்கு அவர்கள் குடியிருக்கும் இடத்தையே அரசாங்கம் பட்டா போட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயாச்சும் ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அரசு வழக்கறிஞர் தான் நிறைவேற்றினார். நீங்கள் சந்திரன் நிறைவேற்றினதாக ஒரு பொய்யை சொல்லி இதில் கொண்டு வந்திருக்கீங்க. சரி, வீடு கட்டி கொடுக்குறேன்னு நீங்கள், ஆனால் அவங்க வந்து இப்போ ஓலை வீட்டில் குடியிருக்கிறதாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம்பாதிச்ச இந்த கோடிக்கணக்கான பணத்திலிருந்து இந்த படத்தின் வெற்றிக்கு மூல காரணமாக இருந்த ராசா கண்ணு அவர்கள் மனைவிக்கு ஒரு வீடாச்சும் கட்டி கொடுக்க உங்களால் முடியுமா, அதை செய்வீர்களா, இந்த கேள்விக்கு, இந்த 2-3 கேள்விக்கும் சூர்யாட்டிலிருந்து நான் பதில் எதிர்பார்க்குறேன். அடுத்த கேள்வி சிவகுமார் அவர்களுக்கு. அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிவகுமார் ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் மனப்பாடமாக பேசுவார் மேடைகள்லாம். மகாபாரதத்து கதையை உங்களுக்கு தெரியும், கந்தெரியாத திருதராஷ்டிரர் அவர் தன்னுடைய மகன் துரியோதனன் தப்பு செஞ்சான்னு தெரிஞ்சும் அவனுக்கு சாரதர் சப்போர்ட்டுக்கு போய் ஆதரவாக போய் தான் பாண்டவர்களை எதிர்ப்பார். அதாவது சூர்யாவை இவர் சிவகுமாரே பேசியிருப்பார், பிள்ளை பாசம் திருதராஷ்டிரன் கண்களை மறைத்து விட்டதுன்னாரு. அதே மாதிரி உங்கள் பிள்ளை பாசம், உங்கள் பையனோட பாசம் உங்கள் கண்ணை மறைச்சிருச்சா, உங்கள் பையன் தப்பு செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சும் பல விஷயங்களை மாற்றி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சும் பல பேரை புண்படுத்தியிருக்காருன்னு தெரிஞ்சும் பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்துக்கு 1 பைசா கொடுக்காமல் அவங்க பேரை சொல்லி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதித்திருக்கிறார் என்று தெரிந்தும் சந்துருவை வந்து வேணுமனே மிகைப்படுத்தி காட்டி அவரை வந்து உண்மையான கதையை மாற்றி போலீஸ் வந்து எந்த போலீஸ் கண்டுபிடிச்சதோ சிபிசிஐடி அவர்களை வில்லனாக காட்டி இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சும் ஒவ்வொரு இது திரைப்புலப்புலங்களுக்கும் ஃபோன் செஞ்சு என் மகனுக்கு ஆதரவாக அறிக்கை விடுங்கன்னு கேட்குறீங்களே, உண்மையிலேயே உங்களுடைய நிலை என்ன? ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேதாந்தம் பேசும் நியாயம் பேசும் நீங்கள் இந்த விஷயத்தில் மனசாட்சியுடன் உங்கள் கருத்தை பதிவு செய்வீர்களா, இது உங்களுக்கு கேட்குற கேள்வி. இத்தனை கேள்விகளையும் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த விஷயத்தில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஐபிஎல் போட்டிகளில் சிஎஸ்கே ஜெயித்ததை முன்னிட்டு அதுக்கான பாராட்டு விழா நடத்தப்படுது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடத்தப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஐபிஎல் போட்டிகளின் பாராட்டு விழாவுக்கு முதல்வர் கலந்துக்கிறதை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் மாநில ஒரு உணர்வோடு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மாநில ஒரு உணர்வோடு ஸ்டாலின் அவர்கள் இதில் போய் கலந்துக்கிறாரு, அது பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் உங்களிடம் இருக்கும் இந்த மாநில உணர்வு நாட்டு பற்றுலையும் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. நாளை இந்திய அணி ஜெயித்தால் கூட நம்ம நாடு ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் அந்த விழாக்கள்லையும் கலந்து கொள்ளணும். காரணம் நீங்களெல்லாம் மாநிலத்தை சொந்தமாக நினைப்பீர்கள், நாட்டை எதிரியாக நினைப்பீர்கள், உங்கள் திராவிட கலாச்சாரமே இப்படி தான். அதனால் நாங்கள் கேட்டுக்கிறது இதே மாதிரி நம்ம மாநில உணர்வு உங்களுக்கு இப்போ இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்குது. இந்த மாநில உணர்வு சிஎஸ்கே ஜெயிச்சதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் வந்து மகிழ்ச்சி தான் அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கு இந்திய அணி ஜெயிக்கும் போதும் நீங்கள் அந்த விழாக்கள்லையும் கலந்து உங்கள் நாட்டு பற்றை வெளியில் தெரிவிக்கணும். அதே மாதிரி உங்கள் மைத்துனர் கலாநிதி மாறன் அவர் போய் ஹைதராபாத்தை ஏலத்துக்கு எடுத்து ஹைதராபாத்துக்கிட்ட சென்னை அணி தோக்கும் போதெல்லாம் எந்திரிச்சு நின்று கைதட்டார், அவருக்கு கொஞ்சம் மாநில உணர்வையும் நீங்கள் எடுத்து சொல்லணும். முகேஷ் அம்பானி வந்து அவ்வளோ பெரிய உலகமாக கூடி சொல்கிறார், தன்னுடைய மாநிலத்தின் மேலே உள்ள ஒரு உணர்வோட பாசத்தோட பாம்பே அணியை எடுத்து எப்படி இருக்காரோ அதே மாதிரி வருங்காலத்தில்
தன்னை வாழ வைத்த தமிழ்நாட்டை அவர் மறக்கக்கூடாது. வேறு ஒரு மாநிலத்தை இதை போய் எடுத்தாலும் அதுக்கு நம்ம மாநிலம் தோற்கும்போது அதை வந்து கொண்டாடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய மைத்துனர் கலாநிதி மாறனுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுத்தால் நல்லது அப்படிங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மதுரையில் இருக்க ஒரு அம்மா உணவகத்தில் ஜெயலலிதா படம் இருக்கிற மாதிரியே கலைஞர் அவர்களின் படமும் இடம்பெற்றிருக்கிறதாக செய்தி வந்திருக்கு. இல்லை கருணா, இப்போ நீங்கள் ஸ்டாலின் படத்தை வச்சுருந்தா கூட நியாயப்படுத்தலாம். ஜெயலலிதா படம் அங்கே இருந்தது அப்படின்னீங்கன்னா ஒரு ஸ்டாலின் படத்தையாச்சும் நியாயப்படுத்தலாம். கருணாநிதி படத்தை எது கொண்டு வரீங்கிறது தான். ஜெயலலிதா படம் அங்கே இருக்குன்னா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது, அம்மா உணவகம்னு அவரால் ஆரம்பிக்கப்பட்டது படம் இருக்குது. நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் இல்லை, அது யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. உங்கள் படத்தை நீங்கள் தான் முதல்வர், உங்கள் அப்பாவை படத்தை போய் எப்படி வைக்கிறீங்க? அரசாங்க அலுவலகத்திலெல்லாம் யார் படத்தை வைக்கிறீங்க? உங்கள் படத்தையும் உங்கள் அப்பா படத்தையும் வைக்கிறீங்களே. உங்கள் பரம்பரையில் வரக்கூடிய உங்கள் ஒவ்வொருத்தவங்க இப்போ படத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? சில எம்மா மந்திரிகள் ரூம்லலாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் படத்தை வைக்கிறாங்க. இது தவறான அணுகுமுறை இல்லை. அதனால் எந்த ஒரு அரசு அலுவலகமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதுக்கு உங்கள் பேர் வைக்கிறீங்க, அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்க பேர் வைக்கிறாங்க. அதனால் அவங்கவுங்க திட்டத்துக்காக வைக்கிறாங்க. நீங்கள் கொண்டு போய் முதல்வருங்கிற முறையில் உங்கள் பேர் தான் வைக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபோட்டோவெல்லாம் அரசு அலுவலகத்தில் வைக்கலாமா இல்லை அம்மா உணவகத்தில் வைக்கலாமா? முன்னாள் முதல்வர்னு கருணாநிதி வச்சிங்கன்னா இப்போ அண்ணா படத்தை வைப்பீங்களா? ஒவ்வொரு உணவகத்திலையும் எம்ஜிஆர் படத்தை வைப்பீங்களா? எந்த வகையிலும் இது நியாயம் இல்லை. கருணாநிதியை கொண்டு வராதிங்க, அவர் மறைந்து விட்டார். நீங்கள் வந்து இப்போ முதல்வர் முதலமைச்சராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மரியாதை கொடுக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிறது அரசாங்கத்துக்கு தேவையில்லை. உங்கள் கட்சிக்காரங்க என்ன வச்சுக்கிட்டோம் இவங்க பேர். அதனால் அரசாங்கத்தில் இருக்கும் எந்த இதுலேயும் கருணாநிதி அவர்கள் படத்தை வைக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறை வந்து ஸ்டாலின் செய்கிறாரு. முதல்வருங்கிற முறையில் நீங்கள் உங்கள் படத்தை வச்சுக்கலாமே ஒழிய இந்த கலாச்சாரத்தை நீங்கள் வந்து மாற்றணும் அப்படிங்கிறதையும் எங்களுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு நன்றி. வணக்கம். ஜெயன்.